ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இதே டைட்டிலே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடு போட்டிருக்கோம். ஆனால் வந்து நமக்கு கமெண்ட்ஸ் திரும்ப, நம்ம என்ன அவங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சிதா இல்லையா தெரியாது. மேபி நான் போட்ட வீடியோ மாதக்கணக்கில் ஆகலாம், அந்த வீடியோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் கூட வந்து கேட்டுங்க. ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஒருத்தர் நம்ம யூடியூப் வியூவர்ஸ் உங்களுக்கு ஐ திங்க் இந்த வீடியோ 2021 போட்ட ஞாபகம் இல்லை. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சேல் பண்ணுறாங்க. எப்படி சேல் பண்ணுறாங்கன்னா, வித் பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு சேல் பண்ணுறாங்க. ரைட்டுங்க, ஓகேங்களா, நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை சேல் பண்ணுறாங்க. அதை வாங்குகிற நபர் என்னென்னா ரொம்பவும் புத்திசாலி அப்படின்ற மைண்ட் செட்டில், புத்திசாலியும் கூட வச்சுக்கலாங்களேன். இப்போது நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் எப்படி நம்புறது, அதை நீங்கள் எங்களுக்கு ஒரு டைம் பேக் டெஸ்ட் காமிச்சா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சார். அவங்க என்ன சொன்னாங்க, சரி காமிச்சாங்க. இப்போது ஒரு மாதம் வந்து தொடர்ந்து ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில், ப்ராஃபிட் அந்த மந்த் எண்டில் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ரைட்டுங்களா. ஸோ இவருக்கு என்ன அப்படின்னா, ரைட்டு ஓகே, ஒரு மாதம் நீங்கள் சம்பாரிச்சு காமிச்சிங்க, ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போது நான் உங்களுக்கு அமௌண்ட் அந்த நான் என்னுடைய அமௌண்ட்டில் நீங்கள் எனக்கு ட்ரேட் பண்ணி காமிச்சிருங்க, அந்த ப்ராஃபிட் வந்து தான் அந்த ஸ்ட்ராட்டஜி காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 25,000 rupees, ஸ்ட்ராட்டஜியோட மதிப்பு வந்து 25,000 rupees. ஸோ எனக்கு 25,000 rupees ப்ராஃபிட் சம்பாரிச்சு காமிச்சிருங்க, நான் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணார், இவர் வந்து சம் முதலீடு என்ன போட்டார், அந்த 25,000 rupees லாபமாக மாற்றிக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க பண்ணி காமிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நல்லா கவனிச்சிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் சேல் பண்ணுறாரு, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு மாதம் வந்து பேக் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பேக் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சேல் பண்ணுறாங்க. 25,000 rupees அந்த ஸ்ட்ராட்டஜியோட மதிப்பு. அந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கிக்கிறாங்க யார், இந்த நபர் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே ஸ்ட்ராட்டஜியை இவங்க அப்ளை பண்ணுறாங்க. அதாவது சொந்தமாக ஸ்ட்ராட்டஜி காசு கொடுத்து வாங்கியாச்சு, அவங்க சொல்லியாச்சு, அந்த ஸ்ட்ராட்டஜியை காசு கொடுத்து வாங்கியாச்சு. ஸோ இவங்க அப்ளை பண்ணுறாங்க, ஃபெயில், அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகுது. என்ன, எப்படி ஃபெயில் ஆகுதுன்னா, மிக பயங்கரமான ஃபெயில் ஆகுது. என்ன பண்ணார் இவர், வாங்கினவர் அபாரதமான நம்பிக்கை, அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஆஹா எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, நம்ம இனிமேல் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. ஒரு மாதம் வந்து அவங்க பேக் டெஸ்ட் பண்ணாங்க, ரெண்டாவது மாதம் நம்மளுடைய பணத்தையே வந்து 25,000 rupees பணமாக அதில் சம்பாரிச்சு கொடுத்தாங்க, சம் பர்சன்டேஜும் வந்துச்சால. ஸோ இந்த பர்சன்டேஜ் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப பெரிய ஆளாக இல்லைன்னு வாழ்க்கையில். என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்த சொத்து பத்து எல்லாம் பணம் பயங்கரமான என்ன சொல்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். விளைவு என்ன அப்படின்னா, மிக பயங்கரமாக இருந்தது, அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லாஸ் ஆனது. ஏன் அந்த விஷயம் நான் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்கு போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து நிரந்தரமாக நமக்கு எவ்ரி மாதம் எல்லா மாதமும் தொடர்ந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் 25,000 rupees ஸ்ட்ராட்டஜியில், 2 lakh rupees ஸ்ட்ராட்டஜியில், 50 lakh rupees கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வாங்கினா கூட அது எல்லா மாதமும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் 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 கொடுத்துட்டே போகும் அப்படின்னு நிரந்தரம் இல்லை. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்து வாங்கினாலும் 75%-70% தான் வந்து ஒர்க் ஆகும், அந்த மிச்சம் 30% இது ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சுயமாக உழைக்கணும். சுயமாக உழைக்கணும்னு என்ன பண்ணணும், மார்க்கெட் நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறோம் அப்படின்னா, நேற்று முந்தைய நேற்று எல்லாமே டெய்லி கமெண்ட்ஸ், சார் எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் டெய்லி ஒரு 5,000 rupees இருந்தால் போதும், எனக்கு டெய்லி ஒரு 5,000 rupees இருந்தால் போதும், இல்லை டெய்லி 2,000 rupees சம்பாதிக்க மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், அதாவது டெய்லி 1,000-2,000 ஏதாச்சும் வரணும், எனக்கு அமௌண்ட் வரணும், அது மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க.
அவங்க தெரிஞ்சு கேட்குறாங்களா தெரியாமல் கேட்குறாங்களா எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் வந்து 4 வருஷமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணி இந்த விஷயத்துக்காக தான் நான் போராடிட்டுருக்கேன். ஆனால் இது யாருக்கும் போய் சேர்ந்த பாடு இல்லை, அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை வருஷம் அது போய் சேரத்துக்கு ஆகுமோ தெரியாது. என்னோடய வீடியோ இப்போ நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம திண்டாடிட்டுருக்கோம். ஏன்னா வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கிற நிலைமையில் கிடையாது. இப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து நான் சொல்கிற விஷயம் பிடிக்காது அவங்களுக்கு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பிடிக்கலையா அவ்வளோதான், டிஸ்லைக் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. எனக்கு டிஸ்லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி வந்து லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் வந்து போட்டு தான் இருப்பாங்க. மேபி அவங்க ஒரு சில உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்கள நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பார்த்து 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 என்னடாது என்ன யாராச்சும் ஒன்று கிடைக்குமான்னு நம்ம பார்க்குறோம், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கூகுளில் தட் பண்ணுறோம் கிடைக்கல, யூடியூப்பில் டைப் பண்ணுறோம் கிடைக்கல, எதையாச்சும் ஒன்று தேடி தேடி பார்க்க எதுவும் கிடைக்கல அப்படின்றோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எதை தேடினாலும் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது ரிசல்ட், வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்திக்கிற வரலும் எதுவும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் என்ன தேடின என்ன கிடைக்கலான்னா ஒரு அனுபவம் கிடைக்கலாம். அதாவது யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யாரையாச்சும் ஒருத்தர் பார்த்து நம்ம அதே மாதிரி ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், அதே மாதிரி நம்ம செய்யலாம், அதே மாதிரி நம்ம ஒரு யாரோ ஒரு யூடியூபர் வந்து நான் டெய்லியாக ஒரு 1 லட்சரூபா 20 லட்சரூபா 1 லட்சரூபாலேருந்து 20 லட்சரூபா டெய்லி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறார். இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு போடுறார், ரைட்? ஓகேங்களா? சரி, அந்த பார்க்க டெய்லி போடுறா இல்லைங்களா, அந்த ப்ராஃபிட்டை பார்த்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவர் நான் சொல்லுறது டெய்லி 50,000 கூட இருக்கட்டேன், எவ்வளோ சம் அமௌண்ட்டு வந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, எனக்கு முதலீடு நான் ஒரு 50,000 ரூபா போட்டேன், எனக்கு 5 லட்சரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு அவர் போடுறார். ஒரு யூடியூப் தம்ப்நெயிலில் போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறார். சரி, நீங்கள் வந்து நீங்களும் அந்த வீடியோ வந்து 1 மாதம் 2 மாதம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இருந்த அதே மாதிரி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. நாம் பார்க்குறது வேறு, அங்கே ரியாலிட்டி ஒன்று உருவாகிறது வேறு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க. நான் உங்களை நெகட்டிவாக ஒன்றும் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க, பாருங்கள், தெரிஞ்சுங்க. நாளைக்கு உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பசங்களாக இருக்கலாம், உங்களுடைய அண்ணன் தம்பியாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய யாராக அவங்க சொல்லுங்கள் விஷயத்தை புரிஞ்சுங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்றது கற்றுக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுங்க. மேபி 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுங்க, ஆகலாம். 1 மாதத்தில் கற்றுக்க முடியாமல் போகலாம், 2 மாதத்தில் கற்றுக்க முடியாமல் போகலாம். ஆனால் கேபிட்டலை நம்மளால் பாதுகாக்க முடியும். அதாவது விஷயம் தெரிஞ்சிச்சான், பாம்புனா கொத்ததான் செய்யும், பாம்புக்கிட்ட விஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சான், ரைட்? ஓகே, பாம்பு பிடிக்க எப்படி கற்றுக்கலாம்? ஸோ நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம கேபிட்டல் எப்படி பாதுகாத்துக்கலாம், நம்மளுடைய மனசை எப்படி நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் சஞ்சலம் இல்லாமல் எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன விஷயம் நம்ம அது என்ன சொல்லுது, ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா எதை எதை தயாராக வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எண்டில் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு செட்டான ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னொருத்தருக்கு அதே மாதிரி சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவே பெரிய தப்பு. ஏன்னா ஒருத்தருக்கு செட்டான ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு அதில் நம்பர் 1 அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வருஷக்கணக்கான உழைச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே அவங்க வருஷக்கணக்காக உழைச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தால் அதை லைவ் மார்க்கெட்டில் அவங்களால கரெக்ஷன் பண்ண முடியும். ஆனால் உங்களால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா பேன்னு பார்த்துட்ருப்பீங்க, உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ உங்கள் அமௌண்ட்டை கேபிட்டலில் கோட்டை விட்டுட்டு வருவீங்க. மார்க்கெட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி நம்ம சின்ன ஸ்டாப் லாஸோட கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அடுத்து நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது, புரியலையா? அட்லீஸ்ட் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற விஷயமா தெரிஞ்சிருக்கணும், காமன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய்.